ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் ரிவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வராம் டேரக்ஷனில் நம்ம தனுஷனா நடிச்சிருக்கிற படம் தான் நானே வருவேன். இந்த படம் எப்படி இருக்குன்றதான் பார்த்தீங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல போனால் படத்துக்கான ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே பார்த்தா ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க. ஒரு தவத்தம் பார்த்தனா நல்லவனாகவும், இன்னொருத்தம் பார்த்தா ஒரு சைக்கோத்தனமாகவும் இருக்கிறான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோத்தனன்றவன் பார்த்தனா சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை கொண்டுறான். உடனே பார்த்தனா எங்கள் அம்மா பார்த்தா அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இங்கே ரெண்டு பேர்த்து ஜாதகத்தை வச்சு பார்க்குறாங்க. அதில் என்ன தெரியும்னா, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இருந்தானா கண்டிப்பாக ஒருத்தனை குத்தி சாவடிச்சிடான்ற மாதிரியான சொல்கிறனால பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பார்த்தனா அந்த சைக்கோத்தனமான வில்லனை பார்த்தனா கோயிலை விட்டுட்டு இவங்க பார்த்தனா நல்லவனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அதோட பார்த்தா அந்த அம்மா கேட்டு என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தனுஷம் மட்டும் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தா இந்தியாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண் குழந்தையோட பார்த்தா லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெண் குழந்தைக்கு பார்த்தனா ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப எங்கள் அண்ணனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுதான் பார்த்தா இந்த படத்துக்கான ஒன்லைன். ஸோ ஒன்லைனாக பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இந்த படத்தை நிறைய பேர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆளவனான் மாதிரி இருக்கலாம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தா அப்படியே ஆப்போசிட், அதாவது பார்த்தா ஒரு பேய் படத்துலையும் ஒரு சைக்கோ தந்தை வச்சா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு ஆர்ஆர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. உண்மையில பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஆடியன்ஸில் தெரிக்க ஒரு அளவுக்கு பார்த்தா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நம்ம படத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஹாப் நடிச்சிருந்த இந்திஜாவாக இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், நம்ம தனுஷனாவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டே போனால் நிறைய ஆடியன்ஸ்லாம் பார்த்து செமையாக இருக்குது. அதுவும் பார்த்தா குறிப்பாக இன்டர்வல் பார்க்கலாம் பார்த்தா சில்லரை திரிக்க வரலாமான்ற மாதிரி பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உடனடியே பார்த்தா இன்டர்வல் முடிச்சோடனே பார்த்தா நம்ம கலைபடி கால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்குள்ளே ரசிகர் எதுக்கு வெயிட் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃபே முடிச்சுட்டு ஒட்டுக்காக கால் பண்ணிக்கலான்றதோசரம் பார்த்தா செகண்ட் ஹாஃபில் போய் உட்காறாங்க. அங்கே தான் பார்த்தா படத்துக்கான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா படத்துக்கான கதைக்களம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் பார்த்தா படம் ஒட்டுக்காகவே படுத்துருது. அதாவது பார்த்தா ஃபஸ்ட்டாக பாரோட ட்ரை பண்ணிக்கிட்டே போனால் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல போனால் அந்த சைக்கோ தனது காட்டுறப்பானா கதைக்கான ஒரு இதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கான கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. என்ன இவ்வளோ முக்கியம் முடிச்சுன்ற மாதிரி தான் பார்த்தா ஆடியன்ஸோட ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இது பார்த்தா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. மிகப்பெரிய இல்லை, ஒட்டுமொத்த மைனஸும் பார்த்தா இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் எந்த ஒரு மைனஸுமே சொல்லாத அளவுக்கு பார்த்தா படத்துக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தனா படத்துக்கான கேரக்டர் எல்லாமே பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். மல்டி ஸ்டார் படமும் கிடையாது, சின்ன சின்ன ஒரு ஸ்டார் தான். அதாவது பார்த்தீங்கன்னா பிரபு, யோகி பாபு, இந்திஜா, அப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஹீரோயின், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தா ரெண்டு தனுஷ் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நடிப்பின் அசுரன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தனுஷனாக பார்த்தா ரெண்டு கேரக்டர்னா பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக பொருந்தினே சொன்னாங்க. அதாவது பார்த்தா எதுக்கும் பயந்த ஒரு தனுஷாக இருக்கட்டும், சைக்கோத்தனமான ஒரு தனுஷாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தா நடிப்பில் பார்த்தா பிச்சு உதறி இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக அந்த சைக்கோத்தனமான ஒரு தனுஷ் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தா குறிப்பாக அந்த ரெண்டு ராஜா சாங் இல்லையா, அதில் பார்த்தா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா எங்கேயே எகிரிட்டு போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காரு. கண்டிப்பாக அந்த நடிப்பெல்லாம் பார்க்குறப்பானா கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணுன்ற விஷயம் தான் பார்த்தா அது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இதுக்கு கொடுத்துருக்கிறாரு. மேலும் மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அடுத்த இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வராவன். ஸோ செல்வராவன் டேரக்ஷனாவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது பார்த்தா அவருக்குனே பார்த்தா ஒரு ஃபேன் பேஸ் கூட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னா செல்வராகவன் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு குறிப்பா தனுஷ் வச்சு படம் எடுக்கிறப்பனா படத்துக்கான எக்ஸ்பெக்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா படத்துக்கான கதையின் திரைக்கதை பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் எழுதிருக்கின்ற மாதிரி பார்த்தா படத்தோட டீம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால பார்த்தா படம் நமக்கு பாக்குறப்பே தெரியும். நிறைய இடத்துல பார்த்தா செல்வராகவன் படம் மாதிரி இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. இன்டர்வல் மட்டும் பார்த்தா லைட்டா செல்வராகவனோட சாயல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தபடி வேணா மொத்தமா படமா பாக்குறப்ப செல்வராகவன் படம் தானே, அதனால பார்த்தா படம் எப்படி இருக்கின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும் இல்லையா. ஸோ மொத்தத்தில் பார்த்தா செல்வராகவன் படத்துக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல் எடுத்திருக்காரு. செகண்ட் ஆஃப் பண்ணால் வளம் போல சொதப்பிருக்கிறாரு. அதை மாதிரி இவருக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு மைனஸ் அமைஞ்சு இருந்தாலுமே கூட அடுத்தடுத்த படங்கள் பார்த்தா பண்ணுறப்ப பார்த்தா அதை திருத்திட்டாருனா இன்னும் நிறைய படங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா ட்ரக்ஸுக்கு பதில இந்த பாட்டை கட்டலாம்னு பார்த்தா பயங்கரமாக போதையாவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக இந்த படத்துல தான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தா பீஜம் வந்து லைட்டாக தான் இருக்கும், ஒரு இதே இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்டர்வியூல போடுற பிஜிஎம் ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட கையில் இருக்கிற முடியல நட்டிட்டு இருக்கிற அளவுக்கு பண்ண ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. மீனவரும் அவ்வளவு பயங்கரமான ஒரு பிஜிஎம் எங்கிருந்து போட்டார்னே தெரியல. அப்படியே அந்த பிஜிஎம் எல்லாம் கேட்கிறப்ப குறிப்பா அந்த வீராசுர பிஜிஎம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்கிறப்ப அதனா நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அப்படியே துடிக்குது ப்ரோ, கம்பேக் கொடுத்துட்டாரு ப்ரோ அப்படின்ற மாதிரி பண்ணா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நம்ம யுவன் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா தலையில தூக்கி வச்சு ஒரு கொண்டாடுற ஒரு விஷயமா பண்ண இருக்குது. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தான் இவங்க மூணு பேர் சேர்ந்தாவே போதும் நம்ம யுவன் சங்கர் ராஜா பார்த்தா நியூஸுகளை பின்னி எடுப்பாருன்னு. ஸோ அந்த மாதிரி
மானையிலையும் பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஓவரால் அந்த படம் எப்படிதான் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் போனா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா வேற ஏற்சோ எந்த ஒரு இதுவுமே பார்த்தா அந்த படத்தில் கிடையாது. ஃபியூர் பார்த்தீங்கன்னா ஹாரர் அண்டு த்ரில்லர் படமாக தான் அந்த படம் எடுத்திருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா படம் ஒரு டைம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு போனால் ஒர்த்தான ஒரு படம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-3 கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமாக தான் நம்ம செல்வராமன் எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்ததுன்னா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம்னு கண்டிப்பாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.